இப்போ எனக்கு தொடர்பை விட வந்து இம்ரான் கான் அப்படின்ற ஒரு இளைஞர் ஒரு பேஷனேட்டா ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்த வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் எனக்கு அவ்வளவு தெரியாது, நாங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறது பழக்கம் எங்களுக்கு. பட் வந்து இவர் அந்த ஃபுட்பாலை எடுத்து இந்த மாதிரி வந்து எங்க ஊர் வந்து கடலூர், அவர் வந்து நெய்வேலி, ஊர் பாசமா அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் அதை விட முக்கியமா வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணும் போதே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ட்ரீம், இந்த மாதிரி ஒரு கிளப் ஓன் பண்ணணும், ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு ஃபுட்பால்ல வந்து இன்னொரு லீக் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய ஆளுங்க தான் இந்த மாதிரிலாம் ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரீமோட வந்து ஒரு சொல்லும் போது அவரோட பேஷன் பார்த்து அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவரோட ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் குவிக்கா வந்து ஒரு நல்ல டீம் ஒன்று அசம்பிள் பண்ணாரு, அதனால வந்து பால் வந்து மூவ் ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுட்பால் சார், அதனால பால் மூவ் ஆயிட்டே இருக்கும். சார் கோல் வேணுமா சார்? அவசியம். ஓகே, அவசியம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. When you have a good team and when you have a good leader, obviously we'll win. Fantastic sir, fantastic. உங்களை மாதிரி ஒரு ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிலாம் இந்த ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்கிறது பெரிய விஷயம். அதுதான் தேவை, இந்த ஃபுட்பாலுக்கு ஒரு பேக்ட் ஹால் இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் கிரிக்கெட் பார்த்து கிரிக்கெட் விளையாண்டு வளர்ந்த ஒரு ஜெனரேஷன், ஸ்டில் there is scope for a beautiful game like football. That's a nice thing. I think the one cricket oda nikkakudadu nariya other sports varanum adukku. I think it's a kabaddi a irukalam, hockey a irukalam, football indha maadhiriyana other game la varumbodhu dhaan romba compliment pannum. Inna onnu neenga sonna maari vandu game vandu not restricted to only people in city. Talents are available in smaller towns and smaller villages la irukku. Andha talent la vandu tap panni adha vandu showcase pannradhu ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். அதுல வந்து இந்த மாதிரி நியூ கிளப்ஸ் எல்லாம் வரது வந்து இட் வில் என்கரேஜ் லாட் ஆஃப் டேலண்ட். அந்த டேலண்ட் எல்லாம் ஷோகேஸ் பண்ண பெரிய பெரிய ஸ்டார்ல இருந்து இங்க இங்கிருந்தே வர போறாங்க. டெஃபினட்டா வந்து தமிழ்நாடு வில் வெல் செட் வெல் செட் மிஸ்டர் கோரவேல். இப்ப கோமதி மாறி குத்து அவங்களும் ஒரு கிராமத்துல வந்தவங்கதான், ஏசியன் சாம்பியன்ஷிப்ல 800 மீட்டர்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கி கொடுத்தாங்க. Thank you sir, thanks for your words of wisdom. Now I call upon the CEO of the club Shajita to speak a few words. First of all, good afternoon everyone for joining with us. It's very wonderful meet. And before, my throat is really bad. நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், இது பேசணும் அது பேசணும், பட் இந்த மாதிரி நிறைய கேமரா பார்த்தோன்னா ஐம் கம்ப்ளீட்லி ஆஃப். ஸோ பிஃபோர் தட், லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல்மைட்டி ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ வுட் லைக் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இம்ரான் கான் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சிஇஓன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங், நிறைய விஷயம், நிறைய விஷயம். ஃபர்ஸ்ட் இம்ரான் சார் வந்து என்ன கன்சல்ட் பண்ணும்போது இட்ஸ் வெரி பிக் ட்ரீம் ஃபுட்பால்ன்றது, இட்ஸ் வெரி பிக் ட்ரீம். எப்படி நம்ம அதை பண்ண போறோம், நீங்க நிறைய எல்லாம் ஈஸியா சொல்றீங்க, இந்த விஷயம் அந்த விஷயம் இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போறோம், ஒரு கிரவுண்ட் பிடிக்கணும் இது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இட்ஸ் வெரி ஈஸி. தென் வி அப்ரோச் சிகே சார் அண்ட் ஐம் யூ ஆர் யூ மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சார். வி ஹவ் நெவர் ஸ்போக்கன் பிஃபோர் பட் ஆன் தி டே ஃபர்ஸ்ட் டேல இருந்து டில் நவ் சிகே சார் இஸ் ஹெல்பிங் அஸ் அ லாட் இன் ஆர் through journey in every step. CK sir vandu you can do this, ipdi pannunga apdi pannunga appdin solittu CK sir is our biggest support. And one more thing is our mentor Mindwapnam sir is here, our club secretary. He is our mentor, guide and solala throughout the journey. Mindwapnam sir vandu neenga ipdi pannunga apdi pannunga, a club should be like this, club should be like that. மற்ற கிளப்பை விட நம்ம வந்து எந்த விதத்துல வந்துட்டு நம்ம ரீச் ஆகுற மாதிரி நம்ம என்ன நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு Mindwapnam sir has done many things to us. And of course, Thamizhan FC, that pera ketale adhira moment wherever I go. Wherever I go, and approach people, Thamizhan FC, this is what we're going to do, sir. இதுதான் வந்து நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லும்போது, they get approached, what is Thamizhan FC? That is enough. Name is enough. This will reach. Raging bullunga, பார்த்தால் பயமாதுக்கிறேன். That is what, இதுன்னே இருக்கு சார், அந்த ஜல்லிக்கட்டு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். That is enough. அவ்வளோதான், தமிழ்நாடு வந்து யங்ஸ்டர்ஸ். I would ask you a tough question. Yeah. The road is long and arduous. Now, how are you going to face the challenges? It's not going to be easy. As a journalist, I can tell you that. How are you going to face the challenges as a football club? That I should not tell. That's not secret. I mean, are you determined enough to face all the challenges? Yeah, I am. Absolutely. So that is what we are all standing over here. We are ready to face all over the challenges. Absolutely. That's great. Thanks for your Thank words. Thank you so much. Now can I invite Mr. Mailwagan T, Secretary of Thamizhan, to join us on stage. Hello.
Good afternoon, everyone. Thank you so much for coming down. Thank the press to be here. Thank you so much for being with us today for the dream, which was once a small dream in Imran's mind. Today, we brought it out to be a reality. ஒரு கனவு வந்து இன்னைக்கு உண்மையா நிஜமா ஏற்கன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸ்போர்ட்டிங் டேலண்ட் ஃபார் தமிழ்நாடு ரொம்ப நாள் அது ஒரு பேக் சீட்ல இருந்தது. டுடே ஃபார் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஃபுட்பால் ஹஸ் கம் டு அ லாங் வே டுடே. நிறைய யங் ஸ்போர்ட்டிங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நரிஷ் பண்ணி அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணியிருக்கோம். வி ஹேவ் அவர் ராவணன் ஹியர், வி ஹேவ் அவர் பீப்புள், வி ஹேவ் அவர் ஓன் டேலண்ட்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் டவுன் ஹியர் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி டேலண்ட அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துல நாங்க டெவலப் பண்றதுதான் இட்ஸ் சீட் ஆஃப் தமிழன் எஃப்சி. வி வாண்ட் டு டேக் டவுன் அ லாட் ஆஃப் டெக்னாலஜி, வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி, ஸ்போர்ட் அனாலிசிஸ், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அனாலிசிஸ். இன் டாக்ஸ் வித் கப்பல் ஆஃப் ஆப் டெவலப்பர்ஸ், அவங்களையும் கூட்டிட்டு வந்து இந்த டெக்னாலஜியை நம்ம ஊர்ல இருக்க பசங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு வி வாண்ட் டு கிரியேட் டெவலப் அ டேலண்ட் அவுட் ஆஃப் இட். தட் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட். ஃபேண்டாஸ்டிக். யூஸ் த ரைட் வேர்ட். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து இருக்கிற பிரஸ், மீடியா, டெலிவிஷன், என்னோட சீனியர்ஸ் ஆவணன், பிரதீப், நந்தகுமார், என்னோட டெக்னிக்கல் டீம் மெம்பர்ஸ் இங்க இருக்காங்க, என்னோட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் இங்க இருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைம்ல எனக்காக டைம் ஒதுக்கி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. தமிழ் எஃப்சி இட்ஸ் ஆல் அபவுட் எங்களோட விஷன் வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட விஷன் ஃபார் விமென்ஸ் ஃபுட்பால். இந்தியாவில் வந்து விமென்ஸ் ஃபுட்பாலுக்கு ஒரு ப்ரொமோஷனே இல்லை. ஸோ வி வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஆல்ரெடி சீனு மைதின்ட்டு மதுரையிலேருந்து சேது எஃப்சின்னு ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வி வாண்ட் ஒன் அனதர் கிளப் டு ஸ்டெப் இன் டு இந்தியன் விமென்ஸ் லீக் அண்ட் யூ வாண்ட் டு ப்ரொமோட் விமென்ஸ் ஃபுட்பால் இன் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ. தமிழ் எஃப்சியோட மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா வில் ரெப்ரசன்ட் ஃபார் தமிழ் எஃப்சி. We are not going to any northern part or எதுவுமே கிடையாது. இங்கே உள்ள பிளேயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும், அவங்க ஷோகேஸ் பண்ணி தே ஹேவ் டு பிளே இன் எ வெரி பிகர் லெவல். இந்தியன் விமென்ஸ் லீக் மட்டும் ஆடுறது எங்களோட டார்கெட்ல. தே ஹேவ் டு ரெப்ரசன்ட் ஃபார் தர் ஓன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபார் த கண்ட்ரி அண்ட் வி ஆர் இன் டாப் வித் அ ஃபியூ இன்டர்நேஷனல் கிளப்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஆர் பிளேயர்ஸ் டு ரெப்ரசன்ட் ஃபார் த இன்டர்நேஷனல் கிளப்ஸ் அண்ட் ஆர் பிளேயர்ஸ் டு கோ அண்ட் ட்ரெயின் அண்டர் த இன்டர்நேஷனல் கோச்சஸ் அண்ட் ஃபியூ மோர் இன்டர்நேஷனல் கோச்சஸ் ஆர் கம்மிங் நெக்ஸ்ட் மந்த் to train our youth team under 13, under 15 and under 18. The women's setup will be for the next upcoming IWL and the youth setup will be for the upcoming Indian Youth League. So, எங்களோட மெயின் விஷன் வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த உள்ள பிளாட்ஃபார்ம்ல ஆடி தே ஹேவ் டு கோ அண்ட் ரெப்ரசன்ட் ஃபார் த கண்ட்ரி அண்ட் ஃபார் த இன்டர்நேஷனல் கிளப்ஸ். இதுதான் எங்களோட மெயின் இது. பிகாஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் ராவணா இருக்காரு, பிரதீப் அண்ணா இருக்காரு, நந்தகுமார் இருக்காங்க. ஸோ நானும் ஃபுட்பால் பிளேயர் தான். ஐ பிளே ஃபார் சர்டன் நேஷனல் கிளப். ஸோ ஒரு பிளேயராக என்னோட ஃபீலிங் தெரியும். வாட் ஆர் த ஹடில்ஸ் தே கம் அப் பர்சனலி அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், ப்ரொஃபஷனலி எவ்வளோ ஹடில்ஸ் அவங்களுக்கு இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அதை எல்லாத்தையும் உடச்சு தள்ளி ஐ வாண்ட் டு கீப் தம் இன் எ வெரி ப்ரொஃபஷனல் அட்மாஸ்பியர். பிளேயர்ஸ்க்கு வந்து எதுவுமே இல்லாமல் இருக்காது. யூரோப்பியன் ஃபுட்பாலில் என்ன இருக்கோ அது தமிழ் எஃப்சியில் இருக்கும். வி ஆர் கெட்டிங் எவ்ரி திங் இன் ஆர் டீம். பிளேயர்ஸ் வில் கெட் த எக்ஸ்போஷர் ஃபார் ஷோர். இந்த கம்மிங் 10:30 வி ஸ்டார்டிங் அவர் ஸ்கவுட்டிங் பிளான். அது எஸ்டிடி ஃபுட்பால் ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ அண்டர் 13, அண்டர் 15, 18 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் சென்னை அண்ட் அவுட் சைட் சென்னை வில் பி பார்ட் ஆஃப் த ஸ்கவுட்டிங் பிளான். எங்களோட டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ண. ஸோ பெஸ்ட் டேலண்ட்ஸ் வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி த பார்ட் ஆஃப் தமிழ் எஃப்சி. இட் வில் பி எ ரெசிடென்ஷியல் அகாடமி. வில் நாங்கள் எஜுகேஷன் கொடுக்க போகிறோம், ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ 24/7 தி வில் திங்க் அபவுட் ஒன்லி ஃபுட்பால், ஒன்லி எஜுகேஷன். ஏன்னா யூரோப்பில் ஃபுட்பாலர்ஸ் கேன் டேக் த ஃபுட்பால் ஆஸ் எ கெரியர் இருக்கும்போது, பட் இந்தியாவில் அது இன்னும் இல்லை. ஸோ அதை நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்.
ஒரு ஒரு பிளேயரும் எங்க கிளப்ல இருந்து போகும்போது தே ஹாவ் டு மேக் ஏ கரியர் அண்ட் கோ அவுட் ஆஃப் தமிழ்நாடு எஃப்சி. ஸோ எங்களோட மெயின் இது அதுதான். ஸோ எங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஸோ ஐம் சோ தேங்க்ஃபுல் டு பிரஸ் மீடியா அண்ட் டெலிவிஷன், மை எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், மை டெக்னிக்கல் டீம் மெம்பர்ஸ் அண்ட் த கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஹூ ஆர் ஹியர். தேங்க் யூ ஸோ மச். இம்ரான், ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? நிறைய பேசிருக்கீங்க. ஹேவ் யூ ரிட்டையர்ட் ஃப்ரம் ஃபுட்பால்? நீங்க இன்னும் ஃபிட்டா தான இருக்கீங்க விளையாடுறதுக்கு, என்ன மாதிரி இல்லையா நீங்க? இல்ல, நான் ரிட்டையர் எல்லாம் ஆகல. ஐ அம் ஸ்டெப்பிங் அவுட் ஃப்ரம் இந்தியா டு பிளே அப்ராட். ஸோ தட்ஸ் மை ட்ரீம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரீம். தட்ஸ் மை ட்ரீம் டு பிளே ஃபார் ஓவர்சீஸ் கிளப். ஸோ ஐ வாண்ட் டு பி அ மோட்டிவேஷன் ஃபார் மை பிளேயர்ஸ். ஸோ யூ கண்டினியூ டு பிளே ஃபுட்பால்? யா யா, ஐ பிளே அனதர் 10 இயர்ஸ். யா. ஓ, தட்ஸ் கிரேட். அண்ட் யூ டாக்ட் அபௌட் விமன்ஸ் ஃபுட்பால். ஆக்டர் கஸ்தூரி சங்கர் இஸ் ஆன் தி வே. ஹி இஸ் எ பிக் சப்போர்ட்டர் ஆஃப் விமன்ஸ் ஸ்போர்ட். He always encourages women sports persons to take part in a variety of sports. He is on the way. Should be delighted to hear that. And one more thing, you have named your club Thamizhan FC. It's a dangerous thing. If you don't include enough players from Tamil Nadu, press will ask you questions. Pair la mattum Thamizhan nu vechirukinga, Tamil Nadu la inda aalu illa nu kepanga. So are you confident of filling up your team with players from Tamil Nadu? Engaloda ஸ்கவுட்டிங் பிளான் எல்லாமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. வி ஆர் நாட் கோயிங் அவுட் சைட் தமிழ்நாடு. ஸோ வி ஹாவ் 6 சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு: சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, நெய்வேலி, மதுரை அண்ட் திருநெல்வேலி. ஸோ இந்த 6 சென்டர்ஸ் வந்து டு கெட் ஆல் த பிளேயர்ஸ் ஹூ வாண்ட் டு யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கிரியேட் எ பிளாட்ஃபார்ம் அண்ட் கெரியர் இன் த லைஃப். ஸோ நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்கவுட்டிங் பிளான் வைக்கிறோம். த அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் வில் கம் டு அஸ், தே வில் ஷோ கேஸ் தர் ஸ்கில் அண்ட் their performance and they will get on board. Tamilnadu nariya talent irukku illaya, avanga team fill pannadukku. Yes, of course. Adhu urudhi kudukringa? Ama, adukana urudhi pannirukka Tamilnadu. Reporters note panninga, Tamilnadu players ku mukkiyathum kudupen solirukkaru Imran. Andha vaarthai nichaya kaapathuvaru, ena ivlo periya effort eduthirukkaru. So nichayama avarudaiya urudhi mudiya kaapathuvaru nambalam. Ipo now I invite brand avatar CEO Mr. Hemachandra to come on stage and speak a few words. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க ஃபுட்பால் பத்தி. பட் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங், இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இப்போ ஒரு டிகேடா வந்து வளர்ந்துட்டு வருது, எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி வந்து த மார்க்கெட் சைஸ் அரௌண்ட் $10 பில்லியன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 லட்சம் கோடி வச்சுக்கோங்க, 70,000 கோடி. இப்போ வந்து இதுல வந்து 36% பிலாங்ஸ் டு கிரிக்கெட். ஸோ 36% வந்து நமக்கு தெரியும் கிரிக்கெட் வந்து ரிலிஜியன் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் அண்ட் பேட்மிண்டன் இஸ் கெய்னிங் அப் இட்ஸ் மொமெண்டம். இந்த ஃபுட்பால் ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வருதுன்னா, எஸ்பெஷலி ஃபுட்பால் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேம், இட்ஸ் ஒரு கம்யூனிட்டி இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மெட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி. ஸோ கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது வந்து இந்த ஃபுட்பால் கேம். அதில்தான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பிக் 4 லீக்ஸ் இருக்கு நம்மளுக்கு, உங்களுக்கு எல்லாருமே லிவர்பூல், அரிசனல் அண்ட் மான்செஸ்டர், இந்த மாதிரி ஃப்ரெஞ்சில் ஃப்ரான்ஸ்ல இருந்து the LVF president told that the football market in India la vandu romba romba seekama valandu varudhu, and they invited all the corporate to invest on football. So the football sport vandu valaradhukku mukkiyamaana rendu kaaranam India la irukku. One vandu the youngsters, the passion about the young people to choose different career. The other part is we need money. Kandipa panam venum, adukku vandu ipo corporate sponsors vandu ellarume vandu ipo vandu they have started investing on other sport than cricket. ஸோ அதோட ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பெஷலி ஐ லீக் ஒரு ISL இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா த ஸ்பான்சர்ஷிப் மார்க்கெட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ ISL ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்பான்சர்ஷிப் மார்க்கெட்டும் இப்போ வந்து ரீசெண்டாக ISL க்ளோஸ்ட் ஃபார் $1 பில்லியன் ஸ்பான்சர்ஷிப். ஸோ த கார்பரேட் ஹஸ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஆன் டேலண்ட் அண்ட் த டேலண்ட் ஹஸ் ஸ்டார்டட் சூஸ் தி ஃபுட்பால் அஸ் தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கரியர். ஸோ இதுக்கு வந்து இது வந்து இந்த ஃபுட்பால் கேம் மட்டும்தான் எப்பவுமே கிராஸ் ரூட்ல வந்து வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேம். ஸோ அதனால வந்து தமிழ் எஃப்சியோட ஃபர்ஸ்ட் விஷன் ஆர் விஷன் இஸ் டு ஐடென்டிஃபை டேலண்ட் அட் தி கிராஸ் ரூட் லெவல். அதுக்காக தான் இவங்க வந்து அண்டர் 13, 15, 17 ஸோ மூணு ஏஜ்ல இருக்கிற ஃபுட்பால் ஆஸ்பிரன்ஸை வந்து சர்ச் பண்றதுக்காக தே ஹேவ் அ ஸ்கவுட்டிங் பிளான். இது வந்து சென்னையில மட்டும் நடக்கல, சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, நெய்வேலி, இந்த எல்லா விஷயத்திலயும் அதான் வந்து நம்ம சென்னையில வச்சுட்டோம்னு சொன்னா நிறைய டைட்டூ சிட்டிஸ்ல இருந்து நிறைய பேர் வர முடியல. ஸோ அதுக்காக தே வாண்ட் டு கோ தேர் அண்ட் கீப் ஸ்கவுட்டிங் டு ஐடென்டிஃபை தி டேலண்ட். தட் இஸ் ஒன் இன்னோவேட்டிவ் திங்ஸ் தேர் டூயிங்.
இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து கரியரை வந்து பெருசா மோட்டிவேட் பண்ணி யாரும் எதுவும் பேசுறது இல்ல. சோ த தமிழ் எஃப்சி இஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை தட் ஆல்சோ, தே வாண்ட் டு கிவ் எ யூனிக் பிளாட்ஃபார்ம் வேர் பீப்புள் கேன் சூஸ் தி ஸ்போர்ட்ஸ் அஸ் தி கரியர். சோ இந்த ஃபுட்பால் கேம் வந்து இந்தியால வளர்றதுக்கு இப்ப வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கெயின் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சோ எப்பவுமே வந்து ஒரு ஸ்போர்ட் வளரணும்னா ஒண்ணு பீப்புளோட சப்போர்ட் வேணும், ஒன்னு வந்து டெஃபினட்டா கார்பரேட் இன்வெஸ்டர் அண்ட் ஸ்பான்சர் சப்போர்ட் வேணும். சோ இப்ப ஃபுட்பாலுக்கு வந்து அது ஒரு மொமெண்டம் வந்து கெயின் ஆயிட்டு வருது. சோ இந்த சமயத்துல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழ் பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நீங்க உங்களுடைய சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சோ நிறைய பேருக்கு வந்து டேலண்ட் இருக்கு, ஆனா வந்து எங்க போய் அப்ரோச் பண்றது எங்க ஜாயின் பண்றது தெரியல. அதனால இவங்க வந்து கிராஸ் ரூட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக தான் பேர் கூட ரொம்ப ரொம்ப தமிழ் பேர் வச்சிருக்காங்க. சோ ஃபுட்பால் இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் ஃபுட்பால் ஸ்போர்ட் ஆஃப்டர் கிரிக்கெட் ஆர் இட் மே ஈவன் க்ராஸ் த கிரிக்கெட் ஆல்சோ. சோ ஃபுட்பால் இஸ் நாட் ஜஸ்ட் எ கேம், இட்ஸ் எ கம்யூனிட்டி இன்டகிரேஷன். இட் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ் டு தி கிராஸ் ரூட் லெவல் பீப்புள் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபியூச்சர் ஃபார் இந்தியா. Thank you very much. So we need all your support to write about the scouting. இதுதான் எங்களுக்கு மீடியா, நீங்க மீடியா கொண்டு போக கூடியது முக்கியமான விஷயம். ஒரு சென்னையில இருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, ஒரு யங்ஸ்டர்ஸ், அதுவும் ஃபுட்பால் பிளேயர் அவரு. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருக்காங்க, அவங்க வந்து அப்ளை பண்றதுக்காக இது ஒரு பிளாட்ஃபார்மா நீங்க மாத்தணும். இந்த கம்யூனிகேஷன் நீங்க எல்லா இடத்துல கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸலன்ட் ஸ்பீச். ஷாரிக் ஹசன், தி யங் அண்ட் எனர்ஜெடிக் ஷாரிக் ஹசன் ஹஸ் கம். தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் Thamizhan FC, I extend a warm welcome to you. Now we are going to honor our stars, football players who have made Tamil Nadu proud through their performances in the I-League, ISL and all competitions. Let me invite D. Ravanan. On the 20th year, Shuma Professional Football Audit. Player Ravanan phone pannir. Anna, I am going to professional team. I am going to advise you. Aram and Nera Peswar. I am a player, periya player, chinna player. I am going to talk about it. கன்னியாகுமரி ஏகப்பட்ட டீம் மகிந்திரா விளையாடி கல்கட்டா விளையாடி இவர் போகாத ஊரே கிடையாது. ஆனா அவருக்கு மெயின் காரணம் என்னன்னா அவர் திறமையை விட அவருடைய கேரக்டர். எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க நீங்க? டேலண்டா ஹார்ட் ஒர்க்கா ஃபுட்பால் பிளேயரை எக்ஸல் பண்றது? என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் தமிழன் ஃபுட்பால் ஃபேமிலிக்கு. அவங்கள முயற்சி வந்து கண்டிப்பா வெற்றியடையும், அதுக்கு எப்பவும் என்னோட சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட கரியரில் நான் என்னோட சீனியர்ஸ் காலேஜ்லாம் நிறைய டேலண்டான பிளேயர்ஸை பார்த்துருக்கேன். பட் டேலண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கொடுக்கும். இப்போ ஒரு ட்ரையல்ஸ் நடக்குது அப்படின்னா ஒரு டேலண்ட் வந்து ஏன்னா உங்களுக்கு 5 minutes தான் கிடைக்கும் அந்த டேலண்ட்டில். அந்த 5 minutes தான் அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். ஸோ கோச்சஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், டெடிக்கேஷன், இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். எனக்கு நான் நிறைய பேர் கான்ஃபிடண்டாக சொல்லுவேன், Thanks, Ravan. You are the embodiment of excellence in Tamil Nadu football. Thank you very much. Now I invite Pradeep Pohanraj to come on stage and receive his bouquet. Ooty is in the way. Clubs Mumbai FC already got it. The last ISL lad, Delhi was on the way. Half passport over there. Pradeep Pohanraj for you. Ooty is in the football is number one game. Cricket is not. Correct? Correct? What is it? Football is such a rage in Ooty. மோகன்ராஜ், பிரதீப் மோகன்ராஜ் ஃப்ரம் ஊட்டி. ஊட்டியில உள்ள பசங்களுக்கு இந்த ஒரு அகாடமி எவ்வளவு பயன்படும்? தமிழன் எஃப்சி என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தமிழன் எஃப்சி. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் ஓகேஷன். அண்ட் கண்டிப்பா நிறைய நீலகிரில இருந்து நிறைய பிளேயர்ஸ் வருவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கிராஸ் ரூட்ல இருந்து பண்றாங்க, நல்ல விஷயம் தான். கிராஸ் ரூட் தான் மெயின் திங். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து
எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனால் இங்கிருந்து போகிறதுக்கு முடியல. இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நந்தகுமார் அட்டகாசமான பிளேயருங்க, ட்ரிபிள் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம். லெப்ட் பிளாங்க்ல இருக்கட்டும், ரைட் பிளாங்க்ல இருக்கட்டும், பால் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ரொம்ப அருமையான பிளேயர். அதாவது சென்னையில இருந்து வந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். லாஸ்ட் 10-15 இயர்ஸ்ல சொல்லலாம், நம்ம வியாசர்பாடியை சேர்ந்த எஸ் நந்தகுமார், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். இந்த மாதிரி திறமை உள்ளவர், அதிகமா கோல் அடிக்கணும். அடுத்த வருஷம் அதிக கோல் அடிச்சு இந்தியன் டீமுக்கு போகணும். நந்தா, பால் ட்ரிபிள் பண்றது ஈஸி நினைக்கிறேன் பேசுறத விட, எதை ப்ரிஃபர் பண்றீங்க? விளையாடுறது தானே. வாட் மேக்ஸ் யோசப் பாடி சோ ஸ்பெஷல் நந்தா? எவ்வளவு பிளேயர்ஸ் வரீங்க அந்த இடத்துக்கு போனா சின்ன பசங்க விளையாடிட்டே இருக்காங்க ஃபுட்பால். ஒரு குட்டி பிரேசில் மாதிரி இருக்கு. நீங்களும் அங்கே தான் வந்திருக்கீங்க, உங்களோட ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் ஆல், தேங்க்யூ ஃபார் தமிழ்நாடு எஃப்சி இன்வைட் பண்ணதுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய குவெஸ்டனாக இருந்துச்சு எல்லா பிளேயர்ஸ்க்கு. என்னன்னா, நம்ம வந்துட்டு எல்லா கிளப்ஸ்லாம் இருக்குது இந்தியாவில், பட் ஆனால் வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த கிளப்பும் இல்லை. பட் ஆனால் ரொம்ப ஹாப்பி, தமிழ்நாடு எஃப்சி இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். எஸ்ஆர் படையிலன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. வணக்கம். தமிழன் எஃப்சி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் ஆங்கிலத்தை பேசினாலும் தமிழ பேசினா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Unless a lot of people have any objections to Tamil, is there anybody who would like me to speak in English instead of Tamil? இல்ல. சோ தமிழன் எஃப்சி கால்பந்து குழுவுக்கு, கால்பந்து விளையாட்டு குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஸ்போர்ட்ஸ் உமன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இல்ல, ஃபார்மர். ஐ ஆல்சோ பிளேட் அ பால் கேம். நான் வந்து ஹாக்கி பிளேயரா இருந்தேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஓரளவுக்கு நல்லா விளையாடி இருக்கிறேன். பட் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காட் டாட்டர், என்னுடைய வளர்ப்பு மகள் வந்து இப்ப கடிஃப்காக விளையாடிக்கிட்டு இருக்கிறா. ஷீஸ் அ இன்டர்நேஷனல். அதிதி இஸ் மை காட் டாட்டர். சோ அவளாலதான் எனக்கு வந்து ஃபுட்பால்னா என்ன அப்படிங்கறது கொஞ்சமா தெரியும். ஆனா 6 வருஷமா அவளோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதுக்கு ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் என்ன, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நாட்டுல ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொன்னா, சக்சஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் மேன் சொன்னா அது ஒரே ஒரு விளையாட்டு தான், கிரிக்கெட். கிரிக்கெட்டுக்கு வந்து நிறைய செலவு பண்ணணும். அதுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கணும், மட்டை வாங்கணும், இதெல்லாம் போடணும், நிறைய ஸ்டம்ப்லேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்லாம் தேவை. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அன் எக்ஸ்பென்சிவ் கேம் கிரிக்கெட். இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம் வந்து அதெல்லாம் வந்து லீஜர் டைம்ல வெள்ளக்கார முதலாளிகள் விளையாடுற ஒரு கேம். ஆனால் ஃபுட்பால் அப்படி கிடையாது. முழு முயற்சி எடுத்து நிறைய அத்லெட்டிக்ஸ்னா ட்ரைனிங்கெல்லாம் வந்து நிறைய செலவாகும். ஆனா ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் முழு முயற்சி கூட தேவையில்லை. கால் முயற்சி இருந்தா போதும், கால் இருந்தாலே போதும். ஷூ கூட இல்லாம விளையாடுனா எத்தனையோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. சோ இட்ஸ் ஜஸ்ட் தி ஈஸியஸ்ட். அதனாலதான் லாட்டின் அமெரிக்கால பாத்தீங்கன்னா ரோடுக்கு ரோடு ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க என்னவோ கேரளாவையும் நார்த் ஈஸ்டையும் விட்டா வேற எங்கேயுமே வந்து ஃபுட்பால் அப்படி ஒரு ஃபேமஸ் ஆகல. வை?
நீங்க ஃபுட்பாலுக்கு வந்து இந்தியாவில வந்து அவ்வளோ இது கொடுக்கல, ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிரிக்கெட்டுக்கு நிறைய கொடுக்குறாங்க, நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் இட்? நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டென்ட் க்ரோ அப் வித் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபுட்பால். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தேன். அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் போனா கேரளாவில் கிரிக்கெட் வந்து இப்போதான் புதுசா ப்ரமோட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டுங்கிறது 2020 ஃபார்மேட் வந்ததுக்கு அப்புறம் தான் கேரளால அதை பெரிய அளவுல ஃபுட்பாலுக்காக கட்டப்பட்ட ஸ்டேடியங்கள்ல ஆடி ப்ரமோட் பண்ணாங்க. அது குறுகிய காலத்துல ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆனா அங்க காலம் காலமாக உசுரன் சொன்னா ஃபுட்பால் தான், அது ஏன் பக்கத்துல எங்கேயுமே வந்து ப்ரமோட் பண்ண மாட்டேங்க? சொல்லிட்டோம், last one year has been fantastic for Tamil Nadu football. Because now Chennai FC is a big boon. Yeah. Chennai FC, they have won the I League yes. this year, and our women won the senior championship. அது எனக்கு வந்து obviously because Aditi was part of the winning team in previous years. நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு விமென்ஸ் ஃபுட்பால் டீம், அண்ட் we are the national champions. So that's a very big achievement. நீங்க விமென்ஸ் ஃபுட்பால் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆயிட்டீங்களா? இந்த வேலையை நான் யார்கிட்ட கேட்கணும்? இல்ல, எனக்கு பணம் தர வேணாம். ஃபுட்பாலுக்கு தமிழ்நாட்டுல பணம் வந்தா சரி. சூப்பர் சூப்பர், அதுதான் தேவை. ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கு கேமுக்கு நிறைய வசதி வரணும். ப்ரொஃபஷனல் டிஸ்ட்ரிக்ட் விளையாடி ஸ்டேட் விளையாடி ஃபுட்பால். ஸோ இம்ரானுக்கும் நல்லா தெரியும் அதை பற்றி. அண்ட் ஆக்சுவலி இந்த கிளப்பில் வந்து என் தம்பியை சேர்க்கலான்னு இருந்தோம், பட் என் தம்பிக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கனால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. விளையாட சொல்லுங்க, நல்லா படிப்பாரு. ஆக்சுவலாக விளையாடுறாங்க. இது முடிச்சுட்டு ஒரு பிளான் இருக்கு, நானும் ஒரு நிறைய பிளான் வச்சிருக்கோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு தமிழன் எஃப்சி. கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது சத்தியமாக சொல்கிறேன், நிறைய டோர்னமெண்ட்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கோகோ கோலா டோர்னமெண்ட் அப்படிலாம் நடந்தது. ஸோ அது நடந்தப்போ நாங்கள் எல்லாம் பயங்கரமாக ஆடி வின்லாம் பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ப்ராப்பராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபெசிலிட்டி கிடைக்கல, ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல. இந்த தமிழ் எஃப்சி மூலயமா பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காரு இம்ரான். ஸோ ஒரு ஒரு பிளேயர் வந்து எப்படி விளாடணும், எப்படி க்ரூம் ஆகணும், ஒரு ஒரு க்ரூமிங்னு சொல்லிக்கலாம். தமிழ் எஃப்சி வந்து ஒரு தமிழ் பிளேயர்ஸ்க்கு ஒரு க்ரூமிங்காக இருக்கலாம். So all the best to the team and Imran. ஒரு பெரிய சக்சஸ் ஆயிருக்கும். அண்ட் ISL ஜாயின் பண்ணிருக்கீங்கல்ல? அது பெரிய ட்ரீம். இப்போதான் முதல் ஸ்டெப் எடுத்துருக்காங்க. ஒன் டே ஹி மைட் ஃப்ளை. நோ, ஒன் டே இல்ல, நம்ம வந்து இப்பவே ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு நினைச்சுக்கலாம். ஸோ இப்போ நினைச்சிருந்தா தான் நம்ம அந்த நேரத்துக்கு அந்த ஸ்டெப் போக முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஷாரி, தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் ஷார்ட் ஸ்வீட் ஸ்பீச். நவ் மெமெண்டோ டைம். We have to give away mementos to window. ஸ்டிக் வேணுமா உங்களுக்கு? பண்ணுங்க.